77 இருக்கா 72 70 72 இருக்கும் 5 கேஜிக்கு மேலே கம்மியாகணும் ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ஜெய்சிலன் செவரம் வ்ளாக்ஸ் ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது உண்மை தான் இப்போது 77 கிலோஸ் ஏறிட்டேன் ஸோ அந்த லாக்டவுன் முன்னாடி வந்து நான் 70-71 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இருந்தேன் பட் இப்போ அந்த 2 மந்த்ஸில் லாக்டவுன் வந்த பிறகு எனக்கு வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் அந்த ரிஸ்ட் பெயின் இஸ்யூஸ் இருந்துகிட்டே இருந்தனால எனக்கு ப்ராப்பராக மோட்டிவேஷன் இல்லை அப்புறம் அதுவும் விட்டாச்சு அதுக்கப்புறம் பட் இந்த 2 மந்த்ஸில் இன்வேரியபிளாக வெயிட் கெயின் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லணும்னா நான் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ட சவர்மா தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் கில்ட் ஈட்டிங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே டெய்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த 77 கேஜிஸ் வரைக்கும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட செல்ஃப் டிசிப்ளினை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 5 வீக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரைனிங் போகலான்னு இருக்கேன் ஸோ அதை பற்றினது தான் இந்த வ்ளாக் ஸோ இந்த 5 வீக்ஸ் வந்து நான் எப்படிலாம் ட்ரெயின் பண்ணுறேன் இதை முடித்த பிறகு என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் வருது எவ்வளோக்கு எவ்வளோ ஷேப்புக்கு வர முடியுது எவ்வளோ வெயிட் கம்மி பண்ண முடியுது அதை பற்றி தான் வந்து இந்த ப்ளாக் இருக்கும் ஸோ லெட்ஸ் கெட் இன் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதே வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா ஆல்ரெடி ஒரு லாக்டவுன் முடிச்சு நான் திருப்பி ஜிம் போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அப்போது ஜிம் போனப்போ எவ்வளோ லாங் கேப் இருந்துச்சு பட் என்னதாக இருந்தாலும் எனக்கு வந்து புல்அப்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பட் இந்த வாட்டி இந்த செகண்ட் லாக்டவுன் முடிச்சு நான் ஜிம்மில் இது பண்ணுறப்போ எனக்கு வந்து புல்அப்ஸ் பண்ணும்போது ஏதோ மடியில் வெயிட்டு கட்டி இது பண்ண மாதிரி இருந்துச்சு அதனால என்னோடய பாடியை புஷ் பண்ணவே முடியல அப்போ உடனே போய் நான் வெயிட் செக் பண்ணப்போ தான் வந்து தெரிஞ்சு ஓகே என் பாடி வந்து பயங்கரமாக வெயிட் ஏறி இருக்குது ஒரு 7 கிலோ வரைக்கும் ஏறி இருக்கு ஸோ இப்போ ட்ரெயினர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோக்கு மேலேயாவது கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஸோ ட்ரெயின் பண்ணுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுதுன்னு பார்ப்போம் ஸோ ஆஸ் ஆஃப் நோ இப்போ இந்த வ்ளாகை வந்து நான் 17 July 2021 வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுலேருந்து ஒரு 5 வீக்ஸ்னால் ஐ திங்க் சம் மிடில் ஆஃப் August 14 இல்லை 15 அந்த மாதிரி வரும் ஸோ அப்போ வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்றதை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போது லெட்ஸ் கெட் இன் டு த வ்ளாக் ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கான ரிப்போர்ட் இதுதான் ஒரு பெரிய ஷாக் எஸ் எனக்கு வந்து முன்னிருந்த 1 கிலோ ஏறிடுச்சு பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த சைடில் ஃபேட்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக குறைஞ்சிருக்குன்றது தெரிஞ்சுது பட் ஸ்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று ஃபெயில் ஆகிடுச்சு ஸோ மேபி இந்த வாட்டி நான் வந்து டயட்டில் வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த ஒரு 7 டேஸ் கேப்பில் மட்டும் நான் வந்து ஒரு 4 ஷவர்மா சாப்பிட்ருப்பேன் ஸோ மேபி அதாவது கூட இருக்கலாம் ஸோ இந்த வாட்டி அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஸோ இந்த வாட்டி வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து டயட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ ஆஸ் ஆஃப் நோ இன்னைக்கு டேட் வந்து 23 July 2021 அண்ட் என்னோட வெயிட் 78 லாஸ்ட் டைம் வந்தோம் 77 ஸோ கைஸ் ஃபைனலி வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல அப்டேட் ஒரு லாஸ்ட் வீக்கோட இந்த வீக் அதாவது வீக் செகண்டோட எண்டில் வந்து எனக்கு 1 கேஜி குறைஞ்சிருக்கு வெரி குட் ஸோ 78லேருந்து திருப்பி 77 வந்திருக்கேன் பட் இது வந்து ஃபுல்லி அவுட் ஆஃப் எக்ஸசைஸ்னு சொல்ல முடியாது ஒரு 4 டேஸ் வந்து நான் காய்ச்சலில் படுத்துட்டேன் ஸோ அதனால் ஃபுட் இன்டேக்லாம் ரொம்ப கம்மியானனால மேபி அதில் கூட வெயிட் குறைஞ்சிருக்கலாம் பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த பாடி வந்து நல்லா ஸ்ட்ரெட்டாக இருக்குன்றது எனக்கே தெரியுது ஸோ எனிவே ஸ்டில் இட்ஸ் சக்ஸஸ் ஸோ இன்னைக்கு அந்த வீக் 2 அப்டேட் வந்து பார்த்துக்கிட்டா நான் ஷூட் பண்ணுற டேட் வந்து August 4, 2021 அண்ட் ஒரு 4 டேஸ் வந்து காய்ச்சல்னால படுத்துட்டேன் ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு லாங் வீக்காக போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட அப்டேட் அடுத்து முடிச்சுட்டு நான் சொல்கிறேன்
காஸ்ட் என்ன இருந்தோம் 77.480. ஸோ ஹாய் கைஸ், இது வந்து வீக் 3 அப்டேட் அண்ட் ஐம் ஷூட்டிங் திஸ் ஆன் August 12, 2021. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஒரு மாதிரி ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி இந்த வாரம் அதே வந்து ஒரு 500 grams ஏறிடுச்சு. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா வந்து நான் எந்த ஒரு கஸ்டமைஸ் டயட்டும் இல்லை, வீட்டில் போடுற சாப்பாடு ப்ளஸ் அப்பப்போ எக்ஸ் அப்புறம் சிக்கன் அப்புறம் சப்ளிமெண்ட் இது மூணு வச்சு தான் வந்து என்னோடய பாடி வந்து நான் இது பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸில் இப்படி இந்த மாதிரி பாடி வந்து மெயின்டைன் தான் ஆகுன்றது என் ட்ரைனரே வந்து சொன்னார். ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஸ்டில் பட் என்னால் வந்து அந்த முன்ன இருந்ததை விட எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாமினா ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த புல்லப்ஸ் எல்லாம் எடுக்கும்போது என் பாடி வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ ஏதோ என் மசில் மாஸ் க்ரோ ஆகிருக்கணும் இல்லை ஃபேட் கண்டென்ட் குறைஞ்சிருக்கணும், பட் ஆஸ் ஆஃப் நோ பாடி ஷேப் ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, இந்த வீக்கில் வச்சு ஒரே ஒரு ஷவர்மா தான் சாப்பிட்டேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன், நல்ல ஒரு கண்ட்ரோல் வந்திருக்கு. ஸோ இதுதான் வீக் 3 அப்டேட். வில் ஜம்ப் இன் டு வீக் 4. ஸோ அனதர் டைம் வந்து வெயிட் ஃபெயில் ஆயிருக்கு. என்னென்னா வந்து அஸ் ஆன் 21/8/2021 ஐம் வெயிங் 78.6 kg. இந்த 4 ட்ரைனிங்லேயே வந்து இதுதான் வந்து என்னுடைய ஹையஸ்ட்டு வெயிட்டை ரீச் பண்ணியிருக்கேன். வெரி குட். ஆனால் எனக்கு புரியல. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லலான்னா, நான் கூட சரி இந்த கம்பி தான் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் தருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, அதை கழட்டி பார்த்துட்டு நான் வந்து வெயிட் செக் பண்ணேன், அதே வெயிட் தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த ஸ்டாமினா வந்து கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்டு வயிறில் ஃபேட்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. ஸோ எனிவேஸ் வந்து அந்த ப்ராக்ரெஸ் அண்ட் ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கனால பெருசாக எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் இந்த வீக் வந்து நான் பண்ணுறப்போ நான் பேக்கில் லைட்டாக இன்ஜூர் பண்ணிக்கிட்டேன் டெட் லிஃப்ட் பண்ணுறப்போ. ஸோ அதனால் பேக் டே வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. மேபி இனி ஒரு 2 நான் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஃபார் டேட் 21/8/2021 ஐ எம் வெயிங் 78.6 kg. ஸோ இதே ஃபயரோட நம்ம வீக் 5 போகலாம். லாஸ்ட் டைம் பார்க்கும் எவ்வளோ சொன்னீங்க? எடிட்டர் ஜோசுவாங்களா? ஆ ஆமாம் ப்ரோ, இது வந்து ஒரு 5 முக்கி முக்கி பார்த்தேன். அது ஒன்றும் பெருசாக வீட்டு குறைஞ்ச மாதிரி தெரில. அதனால் இந்த நான் வந்து ஆல்ரெடி சொன்ன டைட்டில் அந்த ஃபேட் டு ஃபிட் ஜேர்னின்றதை மாற்றிட்டு மை ஒர்க் அவுட் பிளாக் அப்படின்னு போட்டுட்ருங்க. ஆ எது இந்த பொழப்புக்கு பிக்சர்? ஓ, தம்ப்னெயிலுக்கு பிக்சர் எடுத்து அனுப்ப சொல்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு வெக்கமே இல்லையா? ஓகே ப்ரோ, அனுப்பிடுறேன் திட்டாதீங்க. ஸோ நைஸ், அவ்வளோதான். ஸோ இதோட வந்து நான் பிளான் பண்ண அந்த 5 ஒர்க் அவுட் சேலஞ்ச் வந்து முடிஞ்சு போச்சு. பெருசாக வெயிட் குறையல, அட் த சேம் டைம் பெருசாக வெயிட் ஏறல. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. பட் அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்த என்னோடய பாடி ஃபிட்னஸ் வந்து திருப்பி கொண்டு வர முடிஞ்சு. அண்ட் அந்த ஸ்டாமினாவும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஏற்ற முடிஞ்சுது. ஸோ அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த கடைசியாக எடுத்த வெயிட் வந்து ஷூட் பண்ணது வந்து 29 August 2021. ஸோ அன்னைக்கு டேட்டுக்கு நான் 76.7 சம்திங்கில் நான் வந்து வெயிட் இருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய இந்த 5 வீக்ஸ்க்கான
டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளாக். பெருசாக எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஆகலை. சரி அது பண்ணி இது பண்ணி வெயிட்டை குறைச்சி மசில்லாம் ஏற்றலான்னு மசில்லாம் நல்லா வளர்த்தலான்னு நினச்சேன். பார்த்தா முடி தான் வளர்ந்து நிற்குது. ஸோ அதே வேறு போய் கட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து நம்மளால் வந்து என்ன கன்க்ளூட் பண்ண முடியுதுன்னா, என்ன தான் எப்படி ஃபிட்னஸ்ன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் கிடையாது, அதை வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக மெயின்டைன் பண்ணால் தான் அதோடய ஃபுல்லஸ்ட் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எந்த ஒரு ஒர்க் போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஏர்லி மார்னிங் ஒர்க் அவுட் ரெஜிம் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த ஒரு 2 வருஷம் வந்து ஹெல்த் தான் அல்டிமேட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. ஸோ ஐ மீன் நான் பெருசாக அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஜெய் சிலன்ஸ் எவரம் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.